கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மதிய வேளையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:61 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் இருதயம் கர்த்தராகிய தேவனோடு கூட உத்தமமாக இருக்க கடவுது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவாயாக என்ற வார்த்தையின்படியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நன்றாயிருக்கும்படி, கர்த்தருக்குள் பலப்படும்படி, இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயின் மூலமாய் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட உத்தமமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, கற்பனைகளை கை கொள்வதற்கு உங்கள் இருதயம் கர்த்தரோடு கூட உத்தமமாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை நன்றாய் நடத்துவார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சுகித்திருப்பீர்கள். ஆண்டவருக்குள்ளே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பதாக நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.